ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காபி குடிக்கலாம் வாங்க காபி குடிக்கலாம் இன்னைக்கு தர்ஸ்டே வீக்கெண்ட் அதனால வீக்கெண்ட் டின்னருக்கே வந்து பிரியாணி प्रिपरेशन ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு சின்ன டியூட்டோரியல் நம்ம மேரினேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத மேடம் கிட்ட கத்துக்கலாமா மேடம் மட்டன் பிரியாணிக்கான மேரினேஷன் பார்ட் 1 மட்டும் இப்ப சொல்றேன் பார்ட் 2 அடுத்த வீடியோல போறேன் இருங்க நான் கீழே இறங்கிக்கிறேன் ஏனா ஹைட் ப்ராப்ளம் சோ நான் ஸ்டூல்ல விட்டு கீழே இறங்கி நின்னுக்கிறேன் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க சொல்லுமா ஓகே நீ பாருங்க அஷ்வின் கிட்ட காட்டு நான் 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன் ஃப்ரெஷ் மட்டன் இதோட மேரினேஷன் பார்ட் 1 சொல்லி தரேன் இந்த குக்கர்ல தான் வந்துட்டு நான் வந்து செய்ய போறேன் இன்னைக்கு கொஞ்சம் என்னோட கிச்சன் வந்து நீட்னஸ் கம்மியா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து வீக்கெண்ட் சோ மட்டனை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க இப்போ இத நான் வாஷ் பண்ண போறேன் மட்டனை கழுவி வச்சாச்சு பாருங்க மஞ்சள் பொடி போட்டு கழுவி இருக்கேன் இப்போ இதல கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரெஷா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நான் லைட்டா தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டுல நான் தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன் காரணம் ஏன்னா நான் ஸ்டாக் பண்றதா இருந்தா நீங்க தண்ணி ஊத்தாம இருங்கன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லி இருக்கேன் இது வந்து நான் ஸ்டாக் பண்ண போறது இல்ல இன்னிக்கே அரைச்சி இத பாருங்க இதல கொஞ்சம் போட போறேன் பிரியாணில கொஞ்சம் போட போறேன் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் சோ நான் சிக்கன்ல கொஞ்சம் போட போறேன்ன்றதால நான் அப்படியே தண்ணி ஊத்தி அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இங்க பாருங்க ஒரு ஸ்பூன் रे स्पून इंजी पूंडु पेस्ट आड पनियाच्चु इदे वंदु ओरु स्पून प्लेन चिल्ली पाउडर वच्चिरुक्केन नान अप्पडिये सेर्त्तुक्करेन नींगा प्लेन चिल्ली पाउडर वांगुरदा इरुंदा प्लेन चिल्ली पाउडर वांगुम्बोधु अदोड कारत्ते चेक पन्निक्कोंगा अधिक कारम उल्लद वांगुनींगन्ना रोम्ब कारमा पोरु अप्पुरम ओरु स्पून साल्ट आड पन्रेन அதுக்கப்புறம் தயிர் எங்க ஊர்ல தயிர் இப்படிதான் இருக்கும் பாத்து போங்க சோ தயிர் எடுத்துக்கேன் ஒரு டேபிள்ஸ்பூன் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரொபஷனல் குக்க எல்லாம் கிடையாது என் கைக்கு வந்ததை போட்டு நான் சமைக்கிறேன் பட் என்ன நம்பி நீங்க இறங்கி பாருங்க கண்டிப்பா உங்க சமையல் டேஸ்டா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி அப்புறம் இத இப்ப mix பண்றேன் பாருங்க சமையல் அப்படிங்கறது வந்து நம்மளா இன்னோவேட் பண்றது தான் இது போட்டா நல்லா இருக்கும் அது போட்டா நல்லா இருக்கும் அப்படி ஒவ்வொரு முறை சமைக்கும் போதும் ஒவ்வொன்னு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அத குறிச்சு வெச்சுக்கோங்க கரெக்ட்டா வந்தா ட்ரை பண்ணுங்க இல்லனா அத டிராப் பண்ணிட்டு அடுத்த फ्लेவருக்கு போங்க சோ இப்போ எல்லாத்தையும் போட்டு mix பண்ணிட்டேன் நான் இதல தண்ணி ஊத்தல तन्नी ऊतामले ना अप्रियदा गैस वेप्पे विजिल विट्टे एड़ुपे इदलिये तन्नी वरूं इदा आड़ी पिडिकादु ना नरिये पेर एने केकरींगे अद एपड़ी तन्नी ऊतामा पन्ना आड़ी पिडिकुमा अभीन्टु सो उंगलोड़ त्रुप्ती काग इंद मिक्सी कड़ुर तन्नी स्पून कड़ुर तन्नी सुल्वांगले अंद माद्री वेना इंगे पारेंगे इंद टम्लरले इवलदा सो अवलदा தண்ணி ஊத்திட்டேன் இதில இருந்தே தண்ணி வெளியில வரும் இத வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கறவங்க ஊற வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா விசில் விட்டுடுங்க மட்டன் விசில் வந்து எத்தனை அப்படினா அது உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ் மட்டனை பொறுத்து தான் நான் ஒரு 5 விசில் போல விட்டு எடுக்க போறேன்
நீங்க பாத்துக்கோங்க மட்டன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஆக்சுவலா இது 1/2 hour மேரினேட் பண்ணி 1/2 hour வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க விசில் வைக்கணும். இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அப்படியே எடுத்து திரும்பவும் வைங்க. இப்போ எனக்கு டைம் இல்ல, ஏனா இது டின்னர் டைம் ஆயிடுச்சு. சோ நான் அப்படியே எடுத்து திரும்பவும் என்னோட கேஸ்ல வச்சி பாருங்க ஃபுல் ஃப்ளேம்ல நான் வச்சிருக்கேன். இப்போ இது ஃபுல் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா மீடியம் பண்ணிக்கிட்டு இத பாருங்க மீடியம்னா இப்படி பண்ணுவேன். இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி படராம ஒரே ஃப்ளேம், இதுதான் மீடியம் ஃப்ளேம் எனக்கு. சோ இந்த மாதிரி மீடியமா வச்சிட்டு இப்போ ஃபுல்ல வச்சிருக்கேன். மீடியமா வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 3 விசில், அப்புறம் அந்த சூட்லயே விட்டுருங்க ஆஃப் பண்ணிட்டு. அதுல இருந்து தண்ணி பிரிஞ்சி வரும், எண்ணெய் பிரிஞ்சி வரும். இதுதான் வந்து பார்ட் 1 மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு மட்டனோட மேரினேஷன். கரெக்டா சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன் நினைக்கிறேன்.